பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்ன்ட்டு காட்டியிருந்தேன். சிக்கன் 3 கிலோ எடுத்திருக்கேன், நான் மசாலா போட்டு தடவி வச்சுருக்கேன். அப்புறம் அரிசி, ஜீரக சம்பா அரிசி 2 கிலோ, அதுவும் நான் தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற வச்சோம்னா நமக்கு சீக்கிரமாக அரிசி வெந்துடும். அப்புறம் பல்லாரி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், காரத்துக்கு ஏற்ப தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்ஸு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதை அப்புறம் தண்ணியில் லைட்டு நம்ம ஊற வச்சோம்னா கொஞ்சம் ஸ்மெல் நல்லா வரும். அப்புறம் நெய் 200 மில்லி, அப்புறம் நம்ம தனியாத்தூள், சோப்பு மிளகாத்தூள், பின்ன கரம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் தயிர் 1/2 கிலோ, அப்புறம் மல்லி புதினா கொஞ்சம், அப்புறம் சமையல் எண்ணெய் தேவையான அளவுக்கு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ சட்டி வச்சாச்சு, இதை ஆன் பண்ணிவிட்டு இது சூடானதும் நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்ன போடுறது கண்டினியூ பண்ணலாம். எண்ணெயும் நெய்யும் ஊற்றியாச்சு, ரெண்டும் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியாச்சு, இது கொஞ்சம் பொரியவும் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணியிருக்கு. இது பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா வதக்கிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிட்டோம். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ புதினா மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மல்லி புதினா இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மல்லி புதினாவை அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மசாலா ஐட்டங்களை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பொடியெல்லாம் போட்டாச்சு, கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகுவத்தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதில் மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தயிர் ஆட் பண்ணியாச்சு, இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ரெடியாகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு அளந்து வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அளந்து வச்ச தண்ணி இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணி கொதித்த பிறகு நம்ம அரிசியை சேர்க்க வேண்டியது தான். ஓகேவா? இப்போ இதில் கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அரிசி ஆட் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் வற்றி அரிசியை விட கீழே வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தம் போடணும். அரிசி ஓரளவுக்கு வெந்துருச்சு, தண்ணியும் வற்றிருச்சு, நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம இதை தம்மில் போட்டுடலாம். ஓகேவா? இப்போ தம்மில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம், நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். நெய்யை போட்டாச்சு, கொஞ்சம் நல்லா கரட்டி விடுங்க. பார்த்துக்கு நல்லாவே ரைஸ் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் மேலே வந்து புதினா ஊற்றி வைக்கலாம் ஸ்மெல்லுக்கு. இப்போ
இப்போ நம்ம அதை சிம்மில் வச்சுட்டு இப்போ தம் போட போகிறோம். தம் போட நான் அலுமினியம் ஃபைல் வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபைல் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா காற்று போகாத அளவுக்கு ஃபுல்லாக சுற்றி நல்லா கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணாதுங்க, அது கார்னரில் சுற்றி வர மாதிரி. நம்ம இதை போட்டு இதை க்ளோஸ் பண்ணி தம் வச்சுருக்கோம். இதுக்கு மேலே நான் வெயிட் வச்சுருக்கேன், ஓகேவா? இப்போ தம் ஆகட்டும், ஒரு 20 minutes வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம தம்மை உடச்சி பார்ப்போம். ஆச்சு, நம்ம தம்மை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தம் உடச்சாச்சு, பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ தூரத்துக்கு பிரியாணி அரிசி அழகாக வந்திருக்கு. ஓகேவா, சுவையான சிக்கன் தம் பிரியாணி ரெடி.